ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோடிங் டிகோடிங்கில் உள்ள பேசிக் சம்லேருந்து டஃபஸ்ட் சம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ செர்டைன் லாங்குவேஜ் நோட் இஸ் டினோட்டட் அஸ் OPUF அண்ட் புக் இஸ் டினோட்டட் அஸ் CPPL. வாட் இஸ் த கோடிங் ஃபார் பெட்டு அண்டு மேட்ச்சு? ஃபஸ்ட்டு பெட்டுக்கு என்னென்னு பார்ப்போம், அதுக்கடுத்து மேட்ச்சுக்கு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நோட்டுங்கிறதுக்கு OPUF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னங்கிறதுக்கு ஓ, ஓங்கிறதுக்கு பி, டிங்கிறதுக்கு யூ, ஈங்கிறதுக்கு எஃப். அடுத்து புக்குங்கிறதுக்கு சிபிபிஎல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு சி, ஓக்கு பி, கேக்கு எல். இப்போ பாருங்கள் எதுக்கு கோட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு. ஸோ பிஇடி இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். சி, பிக்கு சி இருக்குது, இக்கு எஃப், டிக்கு யூ. ஸோ சிஎஃப்யூ அப்படிங்கிறது தான் பெட்டோட கோடு. அடுத்து பாருங்கள் மேட்ச்சுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச்சில் டிக்கு மட்டும்தான் யூன்னு ஒரு கோடு இருக்குது, மிச்சம் எதுக்குமே இல்லை. அப்போது இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் பாருங்கள் நோட்டுங்கிற இடத்துக்கு ஓபியூஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு பாருங்கள். எண்ணுக்கும் ஓக்குள்ள லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் தான் ஓ, ஓக்கு அடுத்த லெட்டர் தான் பி, டிக்கு அடுத்த லெட்டர் தான் யூ, இக்கு அடுத்த லெட்டர் தான் எஃப். ஸோ இதே தான் இங்கேயே வந்திருக்கும். பிக்கு அடுத்த லெட்டர் சி, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, கேக்கு அடுத்த லெட்டர் எல். ஸோ இதே லாஜிக் தான் இங்கேயே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி போடணும். ஸோ எம்முக்கு அடுத்த லெட்டர் என்னு, ஏக்கு அடுத்த லெட்டர் பி, டிக்கு அடுத்த லெட்டர் யூ, சிக்கு அடுத்த லெட்டர் டி, ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ. ஸோ NBUDI அப்படிங்கிறது தான் மேட்ச்சுக்கான கோடு. ஸோ இந்த ஒரு சம்லேயே ரெண்டு டைப் பார்த்தாச்சு. இப்போது அடுத்த சம் போகலாம். இப்போது இந்த சம் பாருங்கள். இஃப் ஆப்பிள் இஸ் கோடட் அஸ் 14489 அண்ட் பனானா இஸ் கோடட் அஸ் 315151, தென் ஹவ் வில் பேல் வில் பி கோடட்? இதில் பாருங்கள் மொதல் சம் மாதிரியாக தான் இந்த சம்மும். ஆப்பிள்ங்கிறது 14489, பனானாங்கிறது 315151. ஸோ முன்னாடி வந்து லெட்டர்ஸுக்கு லெட்டர்ஸே கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வந்து லெட்டர்ஸுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்று மட்டும்தான் இதில் வித்தியாசம். ஸோ ஏக்கு 1, பிக்கு 4, எல்லுக்கு 8, இக்கு 9, அது மாதிரி பிரிச்சுக்கணும். அப்போது பேலுக்கு கேட்குறாங்க. ஸோ பிக்கு 4னு இருக்குது, ஸோ 4, ஏக்கு 1னு இருக்குது 1, எல்லுக்கு வந்து 8னு இருக்குது 8, ஈக்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, ஸோ 9. அடுத்த சம் பாருங்கள். இஃப் ரெட் இஸ் கால்டு ஒயிட், ஒயிட் இஸ் கால்டு ப்ளூ, ப்ளூ இஸ் கால்டு க்ரீன், அண்ட் க்ரீன் இஸ் கால்டு பிளாக், தென் வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளட்? பிளட்டோட கலர் என்ன? ரெட்டு. ஸோ ரெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் ரெட்டை போட்டக்கூடாது. ரெட்டுக்கு இந்த கோடிங்கில் என்ன கொடுத்துருவாங்களோ அதுதான் போடணும். ஸோ ரெட்டுக்கு ஒயிட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஒயிட்டு தான் ஆன்சரு. ஸோ அடுத்த டைப் ஆஃப் சம் பாருங்கள். இன் செர்டைன் கோடன் லாங்குவேஜ் மணி இஸ் நாட் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் அஸ் மாப்பா நாரா. ஸோ மணி இஸ் நாட் எவ்ரி திங்கிறது இது ஒரு கோடு. அடுத்து எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன் வந்து நாமாட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்திங் இஸ் நாட் ரைட்டுங்கிறது பானா காசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கோடு கேட்டுருக்காங்க? சம்திங் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மணி இஸ் நாட் எவ்ரி திங்க்கும் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டனுக்கும் எது எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடு பாருங்கள் இஸ்ஸும் எவ்ரி திங்கும் காமனாக இருக்குது, அந்த சைடு கோடில் மாவும் நாவும் காமனாக இருக்குது. ஸோ இஸ்ஸு எவ்ரி திங், இது ரெண்டுக்கும் மாவும் நாவும் வரும். அடுத்து பாருங்கள் சம்திங் இஸ் நாட் ரைட். ஸோ சம்திங் இஸ் நாட் ரைட்டுக்கும் இந்த மேலே உள்ள ரெண்டுக்கும் இஸ்ஸு காமனாக இருக்கா? ஸோ இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள், பானா காசாவில் நா வந்து காமனாக இருக்குது. ஸோ இஸ்ஸுங்கிறது நா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இஸ்ஸுங்கிறது நானா, எவ்ரி திங்கிறது மா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் சம்திங் இஸ் நாட் ரைட்டுக்கும் மணி இஸ் நாட் எவ்ரி திங்க்கும் நாட்டு வந்து காமனாக இருக்குது. ஸோ இதுக்கும் எதுக்கும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா மாப்பா நாரா பானா காசா. ஸோ பாங்கிறது தான் நாட்டு. ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சம்திங் இஸ் எவ்ரி திங். நம்ம இஸ்ஸுக்கும் எவ்ரி திங்கும் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, இப்போ சம்திங் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சம்திங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது, சம்திங் இஸ் நாட் ரைட்டுங்கிறது. ஆனால் பாவும் நாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், காசால் எதுக்கு சம்திங் வரும் எதுக்கு ரைட்டு வரும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்அடிக்குவேட். ஸோ இதில் பாருங்கள் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க டேட்டா இன்சஃபிஷியன்ட்டு. ஸோ ஆப்ஷன் இ தான் இது கரெக்டான ஆன்சரு.
இது வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த சம் நான் போட்டேன். ஸோ டேட்டா இன்செப்ஷன் கேட்டாலும் நம்ம போட தெரியணும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சர்டைன் லாங்குவேஜ் ஏசிடிஸ் கோடடஸ் 134, டிஹெச்ஐ கோடடஸ் 489. வாட் இஸ் த கோட் ஃபார் பிஐடிடிஐசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4, அடுத்து ஹச்சுக்கு 8, ஐக்கு 9 அப்படின்னு தெரியும். ஸோ ஐக்கு 9, பிக்கு 2, டிக்கு வந்து 4, சிக்கு 3. ஸோ இதான் ஆன்சரு. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இது மட்டும் கொடுத்துட்டு தெரியலான்னு கேட்டாங்கன்னா, இப்போ ஏயோட ஃபஸ்ட்டு வேல்யூனா 1. ஸோ அல்பாபெட்டுக்கு நம்பர் போடுங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அது மாதிரி போட்டிங்கன்னா இந்த இது வரும், டிக்கு 4 அப்புடின்னு வரும். ஸோ சப்போஸ் இந்த டிஹெச்ஐ கொடுக்காமல் இங்கே ஏதாவது ஹச் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு போட தெரியணும். ஸோ அல்பாபெட்ஸுக்கு நம்பர் போடுற மாதிரியும் சில டைப்பில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டைப் போட்டேன். அடுத்ததும் பாருங்கள். இந்த செட்டைன் கோட் 786 மீன்ஸ் ஸ்டடி வெரி ஹார்ட், 958 மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பேஸ், 645 மீன்ஸ் ஸ்டடி அண்ட் ஒர்க். வாட் இஸ் த கோட் ஃபார் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட ஃபோர்த்து சம் மாதிரியே தான் இந்த சம்மு. அதில் வேர்டுக்கு வேர்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வேர்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்குக்கு என்ன கோடுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்குங்கிறது எது இதுலலாம் வருதுன்னு பாருங்கள். ஸோ செகண்ட்லையும் தேர்ட்லையும் மட்டும்தான் ஒர்க்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பேஸ்னால் 958 இருக்குது, ஸ்டடி அண்ட் ஒர்க்னால் 645 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு எது காமனாக இருக்குன்னு பாருங்கள், 5 தான் காமனாக இருக்குது. ஸோ ஒர்க்குங்கிறது 5, இதான் ஆன்சர். ஸோ இது வரையும் போட்ட ஆறு சம்மும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போது 7th, 8th, 9th வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி ஸ்டேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 7th குஷன் வர பார்த்தா போதும். அதே நீங்கள் வந்து ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சி, எஸ்பிஐ அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 8th, 9th கொஸ்டினும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த செட்டைன் கோடிங் லாங்குவேஜ் விஸ்டம் இஸ் ரிட்டன் அஸ் OMFQKU, தென் ஹவ் வில் வாட்டர் பி கோடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ விஸ்டம்க்கு OMFQKU அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ வாட்டருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபிள்யூக்கும் ஓக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 எழுத்து. அதே ஐக்கு எம்முக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 எழுத்து. எஸ்ஸுக்கு எஃப்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இது வந்து ரிலேஷனாகவே இல்லை. ஸோ இப்போ டபிள்யூக்கும் ஓக்கும் பார்க்குறத விட்டுட்டு டபிள்யூக்கும் யூக்கும் பாருங்கள். யூக்கு அடுத்த எழுத்து வி, விக்கு அடுத்த எழுத்து டபிள்யூ. ஸோ ஒரு எழுத்து டிஃப்ரென்ஸு. ஸோ ஐக்கும் கேக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கும் கேக்கும் இடையில வந்து ஜே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு எழுத்து முன்னாடி, இது ஒரு எழுத்து பின்னாடி. அதே மாதிரி இது ஒரு எழுத்து முன்னாடி, இது ஒரு எழுத்து பின்னாடி, ஒரு எழுத்து முன்னாடி, இது ஒரு எழுத்து பின்னாடி. ஸோ இது மாதிரி வரும். ஸோ இப்போ வாட்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து பின்னாடிலேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிங்க. டபிள்யூக்கு யூ, ஏக்கு சி, டிக்கு ஒரு எழுத்து முன்னாடி. ஸோ ஆர்எஸ்டின்னு வருமா? ஸோ ஆறு. இக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜி. ஆருக்கு பார்த்தீங்கன்னா பிக்யூஆர். ஸோ பி. ஸோ இதை அப்படியே திருப்பி போடுங்க, பிஜிஆர்சியூ. இதுதான் வந்து வாட்டருக்கு உண்டான கோடு. அடுத்து எடுத்து சம்பாருங்க. இந்த செட்டைன் லாங்குவேஜ் கிவன் டைம் சிம்பிள் பிளான், அதை வந்து அட் E4 அண்ட் N4 பர்சன்டேஜ் N5 ஆஸ் E6 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்து டயர்டு சொல்யூஷன் பிளான் கிரேட்டு, அதை வந்து ஆஷ் N8 அட்டு D5 பர்சன்டேஜ் D5 அண்டு T5 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்து சிக் பாயிண்ட் குட் டர்னை பார்த்தீங்கன்னா ஆஷ் K4 பர்சன்டேஜ் D4 அட்டு N4 அண்டு T5 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட்டுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கோடிங் டிகோடிங்கில் வந்து நியூ பேட்டர்னாக வந்திருக்கு. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்டு அண்டு பர்சன்டேஜ் ஆஷ் இந்த 4 எழுத்து தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் GTSP அதே 4 எழுத்து மட்டும்தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கும் அந்த ஃபஸ்ட் லெட்டருக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு பாருங்கள். ஸோ GTSP இதுக்கு வந்து அட்டு அண்டு பர்சன்டேஜ் ஆஸு இந்த 4 ஏதோ ஒன்று தான் அங்கே வரும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த டிஜிட் என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிவனுக்கு பார்த்தீங்கன்னா 5 லெட்டர் வருது. ஸோ அதுக்கு வந்து 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 லெட்டர் வர டைமுக்கு 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கோடிங்கில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இடத்த. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இந்த 5, 4 அப்படிங்கிறது வந்து அந்த வேர்ட்ஸோட லெட்டர்ஸு, லெட்டர்ஸோட எண்ணிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா
நடுவில் உள்ள என்னு இஇ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ இந்த வேர்டோட லாஸ்ட் லெட்டர் அதுதான் வந்து நடுவில் உள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், கிவன் டைம் சிம்பிள் பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா கிவனில் வந்து மொத்தம் அஞ்சு லெட்டர் இருக்குது, என்னு தான் வந்து லாஸ்ட் லெட்டர். ஸோ என் ஃபைவ் அப்படின்னு முடியும். ஸோ என் ஃபைன்னு எது முடியுது, பர்சன்டேஜ் என் ஃபைவ் அப்படி தான் முடியுது. ஸோ ஜிக்கு வந்து பர்சன்டேஜ். அடுத்து டைமில் பாருங்கள், டைமில் வந்து லாஸ்ட் லெட்டர் இ, மொத்த லெட்டர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு. ஸோ இ ஃபோர் அப்படின்னு எது முடியுதுன்னு பாருங்கள், அட்டு இ ஃபோர் அப்படின்னு முடியுதா. ஸோ டிக்கு வந்து அட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் தான் வேணும். ஸோ டிக்கு வந்து நம்ம கிடச்சிருச்சு அட்டு. ஸோ அட்டு இ தான் லாஸ்ட் லெட்டர் இ, மொத்த லெட்டர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அட்டு இ நைன் இதான் வந்து டிரான்ஸ்லேட்டுக்கு உண்டான கோடு. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்லாம் கோடிங் டி கோடிங்லாம் கேட்பாங்க. அடுத்த சம் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய சம்னால அதை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இது வந்து ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டும் சிம்பிள் கோடும் கொடுத்துருக்காங்க. ஃபைவ்க்கு ஹச்சு, ஒன்றுக்கு டாலரு, டூக்கு டி, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் த ஃபஸ்ட்டு டிஜிட் இஸ் ஆட் அண்ட் த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன், தியர் கோட்ஸ் ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். ஃபஸ்ட்டு டிஜிட் ஆடாக இருந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம எழுதுகிற கோடை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். அடுத்த ரூல் பாருங்கள், இஃப் த ஃபஸ்ட்டு அஸ் வெல் அஸ் த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன், போத் ஆர் டு பி கோடட் அஸ் ஸ்டார். இப்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் ஈவனாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்டார்னு கோட் பண்ணணும். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள், இஃப் த ஃபஸ்ட்டு டிஜிட் இஸ் ஈவன் அண்ட் த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஆடு, போத் ஆர் டு பி கோட் அஸ் த கோட் ஃபார் லாஸ்ட் டிஜிட். இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் ஈவனாக இருந்து லாஸ்ட் டிஜிட் ஆடாக இருந்தால் லாஸ்ட் டிஜிட்டுக்கு என்ன வருதோ அதே கோடு தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு போடணும் அப்படின்னு தேர்ட் ரூல். ஸோ இந்த மூணு ரூலை பயன்படுத்தி இந்த சம்மை போடணும். ஸோ இதை எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 7 1 5 3 6க்கு கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமான சம்னு நினைக்கிறீங்க, இது ரொம்பவே ஈஸியான சம் தான். இப்போது 4 6 ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈவனாக இருக்கிறதுனால செகண்ட் ரூலை யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல் என்ன, இஃப் த ஃபஸ்ட் அஸ் வெல் அஸ் த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன், போத் ஆர் டு பி கோடட் அ ஸ்டார். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஸ்டாராக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஸ்டாராக இருக்கிறது ஒன் தான். ஸோ ஆப்ஷன் ஒன் தான் ஈஸியாக போட்டுடலாம் நம்ம கரெக்டான ஆன்சர்னு இந்த ரூலை மட்டும் படித்தா. சப்போஸ் இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்டார்னு தெரிஞ்சிச்சு, இடையில உள்ளதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். செவனுக்கு அட்டு, ஒன்றுக்கு டாலரு, ஃபைவ்க்கு ஹச்சு, அடுத்து த்ரீக்கு பர்சன்டேஜ். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா ஸ்டாரு அட்டு டாலரு ஹச்சு பர்சன்டேஜ் ஸ்டாரு அப்படின்னு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோடிங் டிகோடிங்கில் உள்ள பேசிக்லேருந்து டஃப் சம் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் கோடிங் டிகோடிங்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.